நீ பேசுறதே முட்டாள்தனமா இருக்கு. கண்ணை மூடிட்டு இருட்டா இருக்கு இருட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி? கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு. இங்க எதுவுமே தப்பா நடக்கல. கண்ணை மூடிட்டு நிக்கிறது நீங்க தாங்க. நான் இவ்வளவு சொல்றேனே, கொஞ்சமாவது என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்றீங்களா? நீ ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்க. இப்ப பாரு சரஸ், தப்பு நடந்துருமோ சந்தோஷம் போயிடுமோ நீ நினைச்சுக்கிட்டே இருந்தேன்னு வெய்யி. கண்ணு முன்னாடி நல்லது நடந்தாலும் அது உனக்கு கெட்டது மாதிரி தான் தெரியும். எனக்கு மட்டும் கெட்டது நடக்கணும்னு ஆசையாங்க. நானும் நீங்க சொல்ற மாதிரி நல்லதுதான் நினைக்கிறேன். ஆனா அடுத்தடுத்து நடக்கிற விஷயங்கள்லாம் பாக்கும்போது மனசு பதறுதுங்க. இன்னைக்கு நடந்தது நீயே கேட்டல்ல. இன்னைக்கு கம்பெனில ஒருத்தர் மாப்பிள்ள இன்சல்ட் பண்ணிருக்காரு. ஆனா அதையே அவர் தப்பா எடுத்துக்கல, வருத்தப்படல. ரொம்ப ஜெனுவினா பர்ஃபெக்ட்டா நடந்துகிட்டாரு. ஆரம்பத்துல இருந்து எனக்கு தப்பா படுறதே அந்த பர்ஃபெக்ஷன் தாங்க. எல்லா விஷயத்திலயும் எப்படி ஒருத்தர் நல்லவராவே நடந்துக்க முடியும்? ஒருத்தரால நல்லவராவே இருக்க முடியாதா? கெட்டவராதான் இருக்கணுமா? நம்மள தவிர மத்தவங்க எல்லாருமே கெட்டவங்க நீயே முடிவு பண்ணியா? யாராலையும் எல்லா சூழ்நிலையிலும் நல்லவங்களா மட்டும் நடந்துக்க முடியாதுங்க. கொஞ்சமாவது சுயநலம் எல்லார்கிட்டயும் இருக்கும். இப்ப எங்க வீட்டுக்கும் உங்க வீட்டுக்கும் சண்டை நடந்தப்போ நீ சரியா நான் சரியான நம்ம ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டோம். எல்லா இடத்துலயும் யாராலையும் விட்டு கொடுத்துட்டு போக முடியாதுங்க. ஆனா அர்ஜுன் ஒரு இடத்துல கூட தாமேல தப்பு இல்லாத மாதிரி நடந்துக்கிறாரு. அதாம்மா ஒரு கேரக்டர். இது கூட அவனுக்கு புரியல. நீ சொல்ற மாதிரி எல்லாருமே சுயநலமாவே யோசிக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் மத்தவங்க மேல அதிக அக்கறையோட இருப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் தான் இவரு. இல்லங்க, நான் என்ன சொல்ல வரேங்கறது போதும். வேண்டாம், நீ இந்த மாதிரி பேசுறது வீட்ல மத்தவங்களுக்கு தெரிஞ்சதுனா ஏதோ நாத்தனார் வீட்டோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்றதுனால இப்படி பேசுறேன்னு நினைப்பாங்க. நான் எங்க அப்படி நினைக்க போறேன்? நீ அப்படி நினைக்க மாட்டே மயிலு. ஆனா பாக்குறவங்களுக்கு அப்படிதான் தோணும். சின்ன சின்ன விஷயத்துல நீ மனசுல போட்டு குழப்பினது உனக்கு பயமா மாறிடுச்சு. அது எனக்கு நல்லா புரியுது. பாரு, ரோட்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆகுது, தினமும் 10 நியூஸ் தான் நம்ம கேக்குறோம். அதுக்காக யாருமே கார் பைக் ஓட்டாம வீட்டுக்குள்ளேயே பதுங்கி இருக்காங்க. ஆனா அந்த நியூஸ் பாக்குறப்ப நம்ம சேஃபா இருக்கணும் நமக்கு தோணும்ல? அப்படிதான் நான் சொல்றது. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது எனக்கு தெரியல. நீ வேணா பாரு, கொஞ்ச நாள்ல மாப்பிள சரின்றது உனக்கு புரிய வரும். நீங்க தான் நான் சொல்றது சரின்னு ஒரு நாள் யோசிக்க போறீங்க. போதும், இதுக்கு மேல ஏதாவது பேசினா தேவையில்லாம நமக்குள்ளதான் சண்டை வரும். இப்பதான் வீட்டுல எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்கல்ல. நல்லதே நினை, நல்லதே நடக்கும். நீ நினைக்கிற மாதிரி அந்த கெட்டது நடக்காது. இந்த மாதிரிலாம் யோசிக்காம இருக்க பாரு.